ओमातिमिरांदस्य ज्ञानांजनचलाकया सत्सरोन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमाम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेतांतस्वामी दिनामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे दुविशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा। பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜோடைய பிறப்பு. அதில் இன்றைக்கு நாம் படிக்கிற ஸ்லோகம் 22 மற்றும் 23. மகேந்திர இவ விக்ராந்தோ நிஷேவியோ ஹிமவானிவ திதிக்ஷூர் வசுதேவாசோ சகிஷ்ணுகோ பிதராயிவ. இந்த குழந்தை ஒரு சிங்கத்தைப் போல் பலசாலியாகவும் இமயமலைகளைப் போல் புகழிடம் அளிக்க தகுதி உள்ளவரும் ஆவார். இவர் பூமியைப் போல் பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களைப் போல் சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். பிதாமக சம சாம்யே பிரசாதே கிரி சோபமஹா ஆஸ்ரய சர்வபூதானாம் யதா தேவோ ரமாஸ்ரய. இந்த குழந்தை சமத்துவமான மனநிலையில் பாட்டனார் யுதிஷ்டரை போல அல்லது பிரம்மாவைப் போல் இருப்பார். இவர் கைலாசபதியான சிவபெருமானைப் போல் உதாரண குணம் உள்ளவராக இருப்பார். மேலும் லக்ஷ்மி தேவிக்கும் புகலிடமாக உள்ள பரமபுருஷரான நாராயணன் போல் இவர் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பார். இப்போ குழந்தை பிறந்தவுடனே ஜாதகம் எழுதப்பட்டு அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கற்றறிந்த சிறந்த பிராமணர்கள், வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள், ஜோதிர் வேதம் அறிந்தவங்க ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பிறந்த லக்னத்தையும் திதியும் வைத்துக்கொண்டு நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இந்த குழந்தை வந்து எந்த துறையில ஆர்வமா இருப்பாங்க, இந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும், அவர் எதை விரும்புவாங்க, அவருடைய ஆயுள் காலம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஓரளவு அவர்கள் கணித்து போற முடியும். அப்போ இன்றைக்கு இருக்கிற ஜோதிடர் வல்லுநர்களே இந்த அளவுக்கு கணித்து கூற முடியும் அப்படிங்கும் போது, வேத காலத்தில் இருந்த கற்றறிந்த பிராமணர்கள், சாஸ்திரங்களை அறிந்தவர்கள், பாண்டித்யம் நிறைந்தவர்கள், அதில் கை தேர்ந்த வல்லுநராக இருந்தவங்களால எப்படி ஏன் சொல்ல முடியாது. அதனால பரீட்சித் மகாராஜ் குழந்தை, யுதிஷ்டருடைய பேர குழந்தை பரீட்சித் மகாராஜ் இந்த பூமியில பிறந்த உடனே அந்த குழந்தைய ஆசீர்வதிப்பதற்காக அங்கு பிராமணர்கள் கூடியிருந்தாங்க. எல்லா பிராமணர்களுக்கும் பல்வேறு சிறந்த பொருட்களை தானமாக வழங்கினார். நிலங்கள், ஆபரணங்கள், யானைங்க, பசுக்கள், குதிரைங்க, பல்வேறு பொருட்களை அவர் தானமாக வழங்கினார். அதுக்கப்புறம் அந்த பிராமணரிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்கிறார் இந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த குழந்தை எந்த மாதிரி இருப்பாங்க. அதுதான் நம்ம சில தினங்களா படிச்சுட்டு வரோம். இந்த பிராமணர்கள் மன்னரை முகஸ்துதி செய்வதற்காகவோ இல்லை ஏதாவது பொருள் வேண்டிய பொருளாதாரத்துக்காக, ஓ நான் இவரை போய் புகழ்ந்து சொல்லிட்டேன்னா எனக்கு நிறைய சன்மானம் கொடுப்பாங்க, இந்த குழந்தை வந்து ராஜகுமாரன், ராஜகுமாரனை உயர்த்தி பாடிட்டா எனக்கு நிறைய பண காசு எல்லாம் கொடுத்துடுவாங்க, அந்த மனோபாவனில இல்லை. கேட்டவருக்கும் அந்த மனோபாவனை கிடையாது, சொல்றவருக்கும் அந்த மனோபாவனை கிடையாது. கேட்டவர் இந்த குழந்தை எப்படியெல்லாம் வசதியா வாழ்வான், என்னத்தையெல்லாம் அனுபவிக்க போறா அப்படிங்கிற நோக்கத்துக்காக அல்ல. யுதிஷ்டர் மகாராஜ் எதன் அடிப்படையில கேட்கிறாரு, இந்த குழந்தை தன்னுடைய வம்சத்தின் புகழை காக்குமா, அவர் பகவானுடைய சிறந்த பக்தரா இருப்பாரா, பிரஜைகளை தன் குழந்தைகள் போல பாத்துக்குவாரா, அவர் நல்ல ஆட்சி செய்வாரா அப்படின்னு தெரிஞ்சு காவல் கொண்டிருந்தார். அங்கு கூடியிருந்த பிராமணர்களும் ஜோதிட வல்லுநர்களும் சன்மானம் பெறுவதற்காக அங்கு வரவில்லை, உண்மையாலுமே அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பதற்காகவும் மன்னருடைய மன்னனுடைய தெய்வீகமான குணத்தை பகழ்ந்து பாடுவதற்காகவும் வந்திருந்தாங்க. அப்போ தகுதி வாய்ந்த மன்னர், உண்மையிலேயே ஒரு தெய்வீகமான குணம் உள்ளவர், சும்மா முகஸ்துதி செய்து பொருளாதாரம் வாங்கறதுக்காக அங்க பிராமணர்கள் வரல. ஏதோ போய் யுதிஷ்டர் மகாராஜர் முகஸ்துதி பண்ணா, அவர் முன்னாடி அவர் புகழ்ந்து பாடுனா
அவர் நமக்கு சன்மானம் கொடுத்து நம்மளை பராமரிப்பாரு அப்படிங்கிற எண்ணத்திலால அல்ல, உண்மையாகவே ராஜாத்துக்கு தெய்வீகமான குணத்தை பெற்றிருந்தார். அதனால இந்த பிராமணர்கள் இந்த குழந்தை எப்படி இருக்க போகுது? அப்ப சொன்னாங்க, கடந்த சில தினமா படிச்சுட்டே வரோம், அவர் வாக்குறுதியை காப்பாற்றுவதில் ஸ்ரீராமரை போலவும், தானங்கள் வழங்குவதில் சிபி சக்கரவர்த்தியை போலவும், ஆட்சி புரிவதில் சுவாகு மகாராஜா போலவும், வைவஸ்வத மனுவை போலவும் இருப்பார். அவர் இந்த புரு வம்சத்தில் வந்த புரு ராஜாவின் புகழையும் பெயரையும் காப்பாற்றுவார். அவர் பரத குலத்தில் தோன்றினால அந்த துஷ்யந்த பரதன், அந்த பரதனை போல அதீத ஆற்றல் படைத்தவராக இருப்பார். இப்படி ஒரு ஒரு விஷயமா சொல்லிட்டு வராங்க. இப்ப என்ன சொன்னாங்க இந்த ஸ்லோகத்துல, இந்த குழந்தை சிங்கத்தை போல் பலசாலியாகும், இமயமலையைப் போல புகலிடம் அளிக்க தகுதி உள்ளவராவார். சிங்கம் காட்டுக்கு ராஜா, காட்டினுடைய ராஜா சிங்கம். அதனாலதான் இந்த உலகத்துல கூட, இந்த பௌதி உலகத்துல என்ன பண்ணுவாங்க, அரசியல் தலைவர்கள் சினிமா நடிகர்களை அவங்க சிங்கத்தோடு ஒப்பிடுவாங்க. என் தலைவன் சிங்கண்டா, என் ஹீரோ சிங்கண்டா, நான் சிங்கம், நீ சிங்கம், இதெல்லாம் உண்மையில அசிங்கம், இதெல்லாம் உண்மையில அசிங்கம். உண்மையான சிங்கம் யாரு? யார் ஒருவர் உண்மையான பலசாலியா இருக்கின்றார். சும்மா சினிமாவில் டூப் போட்டு நடிச்ச பலசாலி எல்லாம் கிடையாது. ஏமாற்றக்கூடிய அரசியல் தலைவர்கள், தகுதியற்ற நபர்கள், ஹீரோக்கள், தலைவர்கள், அவங்கெல்லாம் சிங்கம் இல்லை. உண்மையான சிங்கம் யாருன்னா உண்மையாகவே பலசாலியாக, அது பௌதீகத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி சிறந்து தலைத்துவங்கும் பலசாலிகள், அவங்க சிங்கத்தோடு ஒப்பிடப்பட்டாங்க. எதிரியை விரட்டுவதால் ஒரு பெரும் பலசாலியாக இருக்கும் பொழுது அவர் சிங்கத்தோடு ஒப்பிடப்படுகிறார். அப்ப ஏன் ஒரு சத்திரியர் சிங்கத்தோடு ஒப்பிடப்பட்டாரு? அவரை கண்டால் பாவிகள், பாபகரமான வாழ்க்கை வாழ்றவங்க, திருடர்கள், கொள்ளையர்கள், அயோக்கியர்கள்லாம் பயந்துக்கும். இதோ இங்க மன்னர் இருக்கிறார் அப்படின்னு அவரை கண்டாலே பயந்துக்கும். அதனால அவர் சிங்கத்தோடு ஒப்பிடப்பட்டார். சும்மா ஏதோ ஒரு சத்திரிய குலத்துல பிறந்துட்டதுனால அவர் சிங்கம் இல்லை, அதுக்குண்டான தகுதிகள் அவரிடம் இருக்க. அப்புறம் இமயமலையை போல புகழிடம் அளிக்க தகுதி உள்ளவரா? இமயமலையில இன்னைக்கு போனாலும் ஒண்ணு இல்லாதவங்க, எதுக்குமே ஒண்ணு இல்லாத துறவிமார்கள், பிக்ஷைக்காரர்கள், பிராமணர்கள், யார் வேணாலும் இமயமலைக்கு போலாம். அங்க போனா அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் இமயமலை கொடுத்துட்டு, இதை நீங்க கண் கூட பார்க்கலாம். யாராவது பத்ரிகாசிரம் போயிருக்கீங்களா? பத்ரிநாத் போனவங்க தான் கை தூக்கலாம். யாராவது பத்ரிநாத் கேதார்நாத் அங்கெல்லாம் போயிருந்தா கை தூக்கலாம். இமயமலை சரி, யாரு போல போல இருக்கு, ரைட். நீங்க அங்க போனீங்கன்னா இன்னைக்கு கூட பார்க்கலாம், வெளியில ரொம்ப குளிரா இருக்கும், ஆனா குகைக்குள்ள போயிட்டா ரொம்ப வார்மா இருக்கும். குகையில சின்ன சின்ன குகையெல்லாம் இருக்கும், வியாசரோட குகை இருக்கு, கணபதியோட குகை இருக்கு, முசுகுந்தராஜாவோட குகை இருக்கு, நிறைய பெரிய குகைகள்லாம் இருக்கு. அந்த யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் பக்தர்கள், பாகவதர்கள், இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்றவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இடம் போல, அதற்காகவே உள்ள இடம் இமாலயம், ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்வதற்காகவே உள்ளது. கீழே வந்து அலகானந்தா நதி, அலகானந்தா நதி வந்து அப்படி ஐஸ் மாதிரி, அப்படியே ஐஸ், அப்படி குளிர் வாட்டர், கோல்டு வாட்டர். அந்த பக்கம் கொஞ்ச தூரம் மேலே பார்த்தா ரெண்டு வெந்நீர் ஊற்று, கொஞ்ச தூரம் தான் நடந்து போறோம். அந்த பக்கம் ஐஸ் வாட்டர், இந்த பக்கம் வெந்நீர் வாட்டர். குளிர்ந்த நீர் இருக்கு, உஷ்ணமான வெதுவெதுப்பான நீர் இருக்கு. அப்ப வெதுவெதுப்பான நீர்ல குளிக்கணுங்கிறவங்க அதுல குளிச்சுக்கலாம், குளிர்ந்த நீர்ல போய் குளிக்கணுங்கிறவ அலக்கானந்தால குளிச்சுக்கலாம். சரி, சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது? அப்போ கொஞ்சம் தானியத்தை எடுத்து கொண்டு போய் அந்த வெந்நீர் ஊட்டில் வச்சா 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல அது வெந்து போயிடும். 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் அரிசியை வச்சு அப்படி பிடிச்சிக்கிட்டா ஒரு துணியில கட்டி, அவ்வளோதான், 5 நிமிஷத்துல ரெடி. அதை சாப்பிட்டுட்டு எளிமையா ஏதாவது பிக்ஷை எடுத்து மதுக்கறி வாங்கி 2 ரொட்டி எதையாவது சாப்பிட்டு அங்கிருந்து தப வாழ்க்கை. இப்படி ஹிமாலயம் எல்லாருக்கும் புகலிடம் அளிக்கக்கூடியது. ஈவன் அது பௌதிகவாதியா இருந்தா, இங்க பிரபுபா சொன்னாரு, அவர் பௌதிகவாதியா இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி,
எல்லாருக்கும் புகலிடம் அளிக்கக்கூடியது, எல்லாருடைய வாழ்க்கை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது. அதனால இந்த பரிசுத்த குழந்தை அவரு பலத்துல சிங்கத்தை போலவும் மற்றவங்களுக்கு புகலிடம் அளிப்பதுல இடம் கொடுக்கறதுல ஹிமாலயத்தை போலவும் இருப்பார். இவர் பூமியை போல் பொறுமையாகவும் இருப்பார். ஆனா உண்மையிலேயே பொறுமையை வந்து நம்ம பூமிகிட்ட இருந்து கத்துக்கணும். நம்ம என்ன பண்ணாலும் பூமி பொறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பூமியை குடைஞ்சி எண்ணெய் எடுக்கிறாங்க, பூமியை குடைஞ்சி தண்ணீர் எடுக்கிறாங்க, பூமியை நாசம் பண்ணி பிளாட் போடுறாங்க, என்ன மரங்களை எல்லாம் வெட்டி என்ன பண்ணாலும், ஏர்போர்ட் கட்டுறாங்க, அதுக்கு ஏக்கரான ஏக்கர் கணக்கான நிலங்கள் அளிக்கிறாங்க, பெரிய பெரிய விமான நிலையங்கள், பெரிய பெரிய விமான நிலையங்கள், ஏக்கருக்கான நிலங்களை அழிச்சு, விவசாய நிலங்களை அழிச்சு விமான நிலையம் கட்டுறாங்க, பெரிய பெரிய பாலம் போடுறாங்க, எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலை என்னெல்லாம் பண்றாங்க, பெரிய பெரிய பிரம்மாண்டமான கட்டிடங்கள், வானு உயர்ந்த கட்டிடங்கள், வானு உயர்ந்த கட்டிடங்கள். இவங்க என்ன பண்ணாலும் பூமி பொறுத்துக்கிட்டே இருக்கு. இந்த மனிதர்கள் இயற்கையை துஷ்பிரயோகம் செஞ்சிட்டு இருந்தாலும் பூமாதேவி ஒரு அன்னை என்பதால் ஒரு அன்னை பிள்ளைகளுடைய குறைகளை பொறுத்து கொள்வது போல அவங்க பொறுத்துக்கிட்டே இருக்கு. என்னெல்லாம் பண்றாங்க, இயற்கையை வந்து நாசம் செய்து மரங்களை வெட்டி ரோடு, பெரிய பெரிய ரோடுங்க, பெரிய பெரிய ஏர்போர்ட்டு, பெரிய பெரிய பாலங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளைகளை எவ்வாறு பூமி தாய் பொறுத்து கொள்றாங்களோ அது போல இந்த குழந்தை பொறுமைசாலியா இருக்கும். பொறுமைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று நம்ம வாழ்க்கையில. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொல்லுவாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் மாதிரி பொறுமைக்கு நிறைய விஷயம் தமிழ்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுமை கடலினும் பெரிது. அந்த பொறுமையை கடைபிடிக்கிறத ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளவு ஈஸி இல்லை, அவ்வளவு எளிமை இல்லை, எளிதானதல்ல. ஆனா பக்தி தொண்டை தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது அது சாத்தியமா. பரிசுத்த குழந்தை பரிசுத்த மகாராஜா அந்த பொறுமையை கடைபிடிப்பதில் பூமி தாயாரை போல இருப்பார். இவரது பெற்றோர்களை போல் சகிப்புத்தன்மை கொண்டவராக இருப்பார். டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வைஷ்ணவருக்கான முக்கியமான அணிகலன்கள். ஒரு வைஷ்ணவர் அல்லது ஒரு கிருஷ்ண பக்தர் அல்லது ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகவாதிக்கு இந்த இரண்டு விஷயங்களும் மிக மிக அவசியம். யாரெல்லாம் ஒரு ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆன்மீகத்துல பக்குவமாகணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க இந்த இரண்டு விஷயத்தையும் எப்பவுமே மனதில் கொண்டிருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிப்பது, சகித்துக் கொள்வது. இது ரெண்டையுமே நம்ம பூமியிட்ட இருந்து கத்துக்கலாம். பூமியிடமிருந்து, மரங்களிடமிருந்து, பொருட்களிடமிருந்து. அதுதானே சைத்தன்யமா சொல்லி கொடுத்த, திருநாதபி சுனி சேன தரோரபி சகிஷ்ணா மானீனா மானதேன்னு கீர்த்தனிய சதாக. ஒருவன் மரத்தை விட பொறுமையாகவும் புல்லை விட பணிவாகவும் எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருந்தா அந்த மனோபாவத்துலதான் ஒத்த நாள் தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும். யாரால தொடர்ந்து நாம ஜபிக்க முடியும்? இந்த ரெண்டு கொள்கைகளை கடைபிடிக்கிறோம், பொறுமை சகிப்புத்தன்மை. இது கஷ்டமானதுதான், அவ்வளவு ஈஸி இல்லை. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே நான் பெரிய பொறுமைசாலியும் சகிப்புத்தன்மையுள்ளவனா ஆயிட முடியாது. அதற்கான சோதனைகள் வரும், பல்வேறு சங்கடமான தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும், பலவிதமான பரீட்சைகள் ஏற்படும், அதையும் கடந்து வர வேண்டும். அதற்காகத்தான் ஆன்மீக விஷயங்களை பயிற்சி செய்வது, அதிகாலை எழுந்திருப்பது, நாமம் ஜபிப்பது, தூய பக்தரோடு சங்கம் கொள்வது, பாகவதம் அவரிடமிருந்து கேட்பது, படிப்பது, அந்த மாதிரி பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குருமார்களுடைய சேவையில் நம்ம ஈடுபடுறது, அவரிடமிருந்து கேட்பது, அதன் மூலமாக நம்பி போன்றவர்களுக்கும் படிப்படியாக அது சாத்தியமாகும். சாத்தியம் இல்லாத ஒன்று சாஸ்திரம் சொல்ல, சாத்தியப்படாத ஒன்றை பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர் சொல்ல மாட்டாங்க, சாத்தியப்படாத விஷயங்களை பகவானும் பகவத்கீதையில் எடுத்துரைக்க மாட்டார். அதனாலதான் பகவான் உதாரணத்தோடய சொல்லிட்டார், மாத்ராத் பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுப துக்கதா அகமா அபாயினோ அனித்யா தாம் தீதி சக்ஷ பாரதா.
சீதோஷத்தினால் வரக்கூடிய சுக துக்கத்தை நாம் எவ்வாறு பொறுத்து கொள்கின்றோமோ அதுபோல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது குருவோடைய கருணையாலும் பகவானின் கருணையாலும் அது சாத்தியம். குழந்தைங்க விழுந்து விழுந்து படிக்கிறாங்க, தொடர்ந்து விடாமுயற்சியா சிரத்தையோடு படிச்சாதான் அவங்களுக்கு பரீட்சை வைக்கும் போது அவங்க நல்ல மதிப்பெண் பெறுகிறார்கள். எந்த குழந்தை நல்லா படிக்குதோ அந்த குழந்தை நல்ல மதிப்பெண் வாங்குது, எந்த குழந்தை சுமாரா படிக்கிறாங்களோ சுமாரான மதிப்பெண் வாங்குறாங்க, யாரு ஒழுங்கா படிக்கிறதுலயோ அவங்க மதிப்பெண்ணே வாங்குறதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணி அடுத்த அட்டம்ல பாஸ், இந்த பரீட்சையில ஃபெயில் ஆயாச்சா அடுத்த பரீட்சையில பாஸ் ஆகுறாங்க. அந்த பரீட்சையில சுமாரா மதிப்பெண் வாங்கினாங்களோ அதுக்கு அடுத்த பரீட்சை இன்னும் கொஞ்சம் கூடுதலா. அப்போ பரீட்சை வரும்போதுதான் அதுக்கான பலன் என்னன்னு தெரியும், ரிசல்ட் என்னன்னு தெரியும். அந்த மாதிரி வாழ்க்கையிலையும் பரீட்சை உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரீட்சை உண்டு. குடும்பஸ்தர்கள் வாழ்க்கையிலும் பரீட்சை உண்டு, சன்னியாச வாழ்க்கை துறவர வாழ்க்கையிலும் பரீட்சை உண்டு. பரீட்சை இல்லாம எப்படி தெரியும் நான் பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்னா இல்லையா, நான் பொறுமையை வளர்த்து கொண்டிருக்கின்றேனா, நாங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டிருக்கின்றேனா அப்படிங்கிறது பரீட்சை வச்சு வைக்கும்போதுதானே தெரியுது. எனக்கு ஒரு சூழ்நிலை வரும்போதுதான், பகவான் என்னை பரீட்சையில வைக்கும் போதுதான் எனக்கு தெரியுது நான் சகிப்புத்தன்மை உள்ளவனாக மாறிக்கொண்டிருக்கின்றேனா, நான் பொறுமையை பழித்துக் கொள்கின்றேனா. அபூரியமான மச்சல பிரதிஷ்டம், கிருஷ்ணர் சொல்ற சமுத்திரம், சமுத்திரத்துல எவ்வளவு நீர் வந்து கலந்தாலும் மழைக்காலத்துல காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்து சமுத்திரத்துல கலக்கும். எவ்வளவு தண்ணீர் வந்து சமுத்திரத்துல கலந்தாலும் அது வந்து கிளர்ச்சி அடைகிறதே இல்லை, அது எல்லாத்தையும் உள்வாங்கிக்குது. அது அது நிலையில் அவ்வாறே இருக்கின்றது. எவ்வளவு தண்ணீர் வந்து சமுத்திரத்துல எவ்வளவு ஆயிரம் கன அடி ஆயிரக்கணக்கான கன அடி நீர்கள் வந்து சமுத்திரத்துல கலக்குது, சமுத்திரம் அப்படியே அதை எல்லாம் உள் வாங்கிட்டு அப்படியே இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எல்லாத்தையும் அப்படியே உள் வாங்கி அதை கடந்து செல்ல வேண்டும், அதை கடந்து செல்ல வேண்டும். அது எப்ப சாத்தியமாகும், அது ஆன்மீக விஷயங்களை தொடர்ந்து பயிற்சி செய்வதால் தான். தொடர்ந்து பயிற்சி, அப்பியாச யோக யுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சித்தையன். கிருஷ்ணா ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்காரு. இந்த அப்பியாசா இந்த வேர்டெல்லாம் நீங்க பகவத்கீதையில ரிப்பீட்டடா பார்க்கலாம், திரும்ப திரும்ப வரும். அப்பியாசா அப்பியாச யோகயுக்தேன அனன்ய சேதா சததம் சததம் கீர்த்தயந்தோமாம் தேசாம் சதத யுக்தானாம். இந்த மாதிரி சததம் நித்தியச்ச அப்பியாச யோகேன அனன்ய சேதா அனன்ய சிந்தையந்தோமாம். இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் என்னது, இந்த சமஸ்கிருத வார்த்தைகள் இதனுடைய அர்த்தம் எல்லாம் அதுதான், இடையறாது மனதோடு பிறளாது சற்றும் பிறளாத மனதோடு தொடர்ந்து உறுதியாக திடமான திடபிரதா உறுதியான மனதோடு. இதை ரிப்பீட்டடா கிருஷ்ணன் சொல்லிட்டே வர. சோ அதனால இந்த பரிஷித் மகாராஜாவுடைய சிறப்பு என்னன்னா இந்த குணங்கள் எல்லாம் அவர் பெற்றிருக்கின்றார். அப்புறம் என்னது, இந்த குழந்தை சமத்துவமான மனநிலையில் பாட்டனார் யுதிஷ்டரை போல அல்லது பிரம்மாவை போல இருப்பார். சமத்துவம் ஈக்குவாலிட்டி, இந்த சமத்துவம் இன்னைக்கு ரொம்ப எல்லாரும் விரும்பி பேசுறாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிங்க, சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிங்க, சமூக போராளிங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. சமத்துவம் வேண்டும், ஆணுக்கு பெண் சமத்துவம் வேண்டும், அப்புறம் மேல் ஜாதி கீழ் ஜாதி பாராத சமத்துவம் வேண்டும், எல்லோரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், எல்லோருக்கும் சமமா அப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இது எப்ப சாத்தியமாகும், பரீட்சித்தை போல ஒரு மன்னர் அந்த மாதிரி ஒரு நேர்மையான மன்னர் ஆட்சி போயும் பொழுதுதான் அந்த சமத்துவம் சாத்தியமாகும். அப்போ கிருஷ்ண பக்தி அல்லது கிருஷ்ண உணர்வை பின்பற்றாமல் பகவான் கிருஷ்ணர் அல்லது கடவுள் இறைவனை நிராகரித்து விட்டு இறை உணர்வற்ற சமுதாயம், கிருஷ்ணரை நிராகரித்து விட்டு கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயத்தில் சமத்துவம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, சமத்துவம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை.
அப்ப சமத்துவம் எப்ப சாத்தியமாகும்? மகாஜனோ என கதச பந்தாகா, இந்த மாதிரி மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற. அதனால இந்த குழந்தை பரிசித், பரிசித் மகாராஜா அவர் தன்னுடைய தாத்தாவான யுதிஷ்டரரை போல, யுதிஷ்டர் எப்பொழுதும் நடுநிலை வகுத்திருந்தார், நியூட்ராலிட்டி, நடுநிலை அல்லது இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்ட நிலை. பிரம்மாவும் சரி யுதிஷ்டரும், இப்ப இங்க ரெண்டு பேரும் இங்க உதாரணமா சொன்னார் பிரபுபாதர். என்ன சொன்னாங்க, இந்த முந்தைய ஆச்சாரியருடைய கருத்துக்கள் வந்து மிக அழகா சொல்றாரு. அதனாலதான் பிரபுபாதர் வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளவு தூரம் கொண்டாட வேண்டும்னா, பிரபுபாதர் எந்த இடத்துலயுமே தன்னுடைய சொந்த கருத்தை சொல்றதுக்கான முயற்சிகள் எடுக்கவே இல்லை. பிரபுபாதர் ஆச்சாரியர் தான், அவருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் எல்லாம் உண்டு. ஆனாலும் பிரபுபாதர் முந்தைய ஆச்சாரியருடைய ஸ்டேட்மெண்ட், முந்தைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க, அதுதான் இங்க முன்வைக்கிறேன். அப்ப சமத்துவத்தை பத்தி சொல்லும் போது, சமத்துவமான மனநிலையில் நீங்க பாட்டனார் அப்படி தாத்தான்னு சொல்லும் போது, ரெண்டு பேருமே சரிதான். ஒரு ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, ஸ்ரீதர சுவாமி இது பிரம்மாவை குறிக்குதுங்கிறாங்க. விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இது வந்து யுதிஷ்டர மகாராஜரை சொல்லுது. அப்ப ரெண்டு பேர் கரெக்டு தான், ஏன்னா ரெண்டு பேருமே சிறந்த பக்தர்கள் தான், ரெண்டு பேருமே சிறந்த பக்தர்கள், யுதிஷ்டர மகாராஜரும் சரி பிரம்மாவும் சரி. அதனாலதான் பிரபுபாதர் என்ன சொன்னாங்க, இங்க சிறந்த நபர்கள், சிறந்த நபர்கள் மேல எப்பவுமே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், அவர் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க, அதையெல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டியிருக்கும். யாரேனும் ஒரு பெரிய பதவியில, யாரோ ஒரு பெரிய பதவியில உட்கார்றாங்க அப்படின்னா, அந்த பெரிய பதவியில அவரும்போது அவருக்கான குற்றச்சாட்டுகளும் இருக்கும், அவரே இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்ணிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே, அதையும் ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். அப்படி குற்றம் சாட்டுபவரையும் சமநிலையில் நடத்த வேண்டும். அதுல கை தேர்ந்தவர் பிரம்மாவும் யுதிஷ்டிர மகாராஜ். அதனால இந்த குழந்தை அவங்களை போல சமநிலை உள்ளவராக இருப்பா. அது பாண்டவர்கள் வாழ்க்கையில பல்வேறு இடங்கள்ல நடந்தது, பல்வேறு இடங்கள்ல, எல்லா இடத்துலயும் வந்து இவங்க யுதிஷ்டிர மகாராஜா நிதானமாக, நிதானமாக பொறுமையாக சகித்து கொண்டு அவங்க பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டார். அதனாலதான் புகலிடம் அழிப்பது, யாருக்கு சிறந்த புகலிடம், யாரால சிறந்த புகலிடம் அளிக்க முடியும், சரணாகதி, யாரை சரணாகதி அடைந்தால் நமக்கு அடைக்கலம் தர முடியும். லக்ஷ்மி தேவிக்கும் புகலிடமாக உள்ள பரமபுருஷராக நாராயணனை போல இவர் அனைவருக்கும் புகலிடமாக இருப்பார். நாராயணனே பறை தருவான், ஆண்டாள் நாச்சியார் பாடுறாங்க, நாராயணனே நமக்கு பறை தருவான். இந்த திருப்பாவை மாசம், மார்கழி மாதம் திருப்பாவை கொண்டாடுறாங்க. ஆண்டாள் நாச்சியருடைய பாசுரம் என்னது, நாராயணனே நமக்கு பறை தருவான், அவர்னால் மட்டும்தான் நமக்கு நமக்கு புகலிடம் அளிக்க முடியும், வேற யாராலும் நமக்கு புகலிடம் தரவே முடியாது. இதை நம்ம நல்ல மனசுல வச்சுக்கணும். இல்ல இல்ல என்னை என் மனைவி பாதுகாத்துட்டு இருக்கா, இல்ல இல்ல எங்க கணவர் தான் என்ன பாதுகாக்கிறாங்க, இல்ல இல்ல என்னுடைய பெற்றோர் தான் என்ன பாதுகாக்கிறாங்க, இல்ல இல்ல என் பிள்ளைகள் தான் எனக்கு பாதுகாப்பு தராங்க, இல்ல இல்ல எங்க தலைவர் தான் என்ன பாதுகாப்பு தராரு, இல்ல எங்க ஹீரோ தான் என்ன பாதுகாக்கிறாரு, யாரும் பாதுகாக்க முடியாது. அப்படி ஒருத்தரு, நான் தான் இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றேன், என் மனைவிக்கு நான் தான் பாதுகாப்பு அளிக்கின்றேன், என் கணவருக்கு நான் தான் பாதுகாப்பு அளிக்கின்றேன், என் பிள்ளைகளுக்கு நான் தான் பாதுகாப்பு அளிக்கின்றேன், என் தொண்டர்களுக்கு நான் தான் பாதுகாப்பு அளிக்கின்றேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க பொய் அகங்காரத்துல இருக்காங்க, பொய் அகங்காரம். ஏன்னா பகவானுடைய அனுகிரகம் இல்லாம யாராலும் யாருக்கு பாதுகாப்பு தர முடியாது, பகவானுடைய அனுகிரகம் இல்லாம யாராலும் யாருக்குமே பாதுகாப்பு தர முடியாது. அப்படி ஒருத்தர் நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் தான் அது பண்றேன், நான் இல்லைன்னா இவங்க இல்லை, நான் இல்லைன்னா இது கிடையாது, நான் இல்லைன்னா இது நடக்காது, என்னாலதான் நடக்குது, நான் தான் பண்ண அப்படின்னு நினைச்சா அவர்கள் பொய் அகங்காரத்தில் இருக்கின்றார்கள். பிரகிருதியை கிரியமானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்ம கர்த்தாக விதி மன்னியதே. இந்த பௌதி இயற்கை பிரகிருதி முக்குணத்துல இயங்குது, இந்த ஜட உலகமே மூணு குணத்துல இயங்குது. அகங்காரம் கொண்ட ஆத்மா என்ன நினைக்கிறான், நான் தான் கர்த்தா, நான் தான், நான் தாங்க, நான் இல்லைன்னா இவங்களை எல்லாம் யார் பார்த்துக்கலாம், நான் இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் யார் இருக்கா,
அப்படின்னு நினைச்சா அவர் பொய்யகங்காரத்தில் இருக்கின்றார். அதனால இங்க யாரு யாருக்கு பாதுகாப்பு தர முடியாது. அப்படி யாராவது பாதுகாப்பு கொடுக்கறாங்கன்னு நினைச்சா அவங்க இறைவனின் பிரதிநிதியாகத்தான் இருக்கின்றார்களே தவிர அதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆகும். இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து பாதுகாப்பு தருகின்றார். அப்போ வேற யாராலும் பாதுகாப்பு தர முடியாது. இது பல்வேறு இடங்கள்ல பாகவதத்துல திரும்ப திரும்ப காட்சி. பகவானை தவிர வேறு யாராலும் பாதுகாப்பு தர முடியாது. பரிச்சித் மகாராஜா எடுத்துக்கோமே, பரிச்சித் குழந்தை தாயினுடைய கருவுல ஒரு ஆதரவற்ற நிலையில இருக்க, தாயினுடைய கருவுல இருக்கும் குழந்தை, அந்த குழந்தைக்கு யாரு உதவ முடியும்? அந்த குழந்தையுடைய அம்மாவும் உதவ முடியாது, அப்பாவும் உதவ முடியாது, நண்பர்களும் உதவ முடியாது, உறவினர்கள் யாருமே உதவ முடியாது. ஆதரவற்ற நிலை, நிராதரவான ஆதரவற்ற நிலை. அப்ப யார் இந்த குழந்தைக்கு உதவுனாங்க? பகவான் கிருஷ்ணரே இந்த குழந்தைக்கு உதவுனார். பகவானிடம் புகழிடம் கொட்ட அப்ப பிரபுபாதர் மிக அழகா சொல்றாரு, யாரால நமக்கு பாதுகாப்பு தர முடியும்? பகவானால பாதுகாப்பு தர முடியும். அதுக்கப்புறம் பகவானை யாரு பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கின்றாரோ அவர்களால பாதுகாப்பு தர முடியும். நமக்கு வேற யாருமே பாதுகாப்பு தர முடியாது, நமக்கு வேற யாருமே அடைக்கலம் தர முடியாது. நமக்கு அடைக்கலம் தர வேண்டுமானால் அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருப்பாதம் மட்டுமே இருக்கு. ஒன்று பகவானுடைய தாமரை திருப்பாதம், இரண்டு யார் ஒருவர் பகவானின் தாமரை திருப்பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பாரோ அவரால் பாதுகாப்பு தர முடியும். அப்ப இந்த பிராமணர்கள் என்ன சொன்னாங்க, இந்த குழந்தை எல்லாருக்கும் அடைக்கலம் தருவார், ஏன்? இவர் பகவானுடைய பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கின்றார். அப்போ மகாராஜா பரிஷித் மகாராஜா கடைசி வரியில ரூபா சொல்றார், 23 ஸ்லோகத்தினுடைய கடைசி பேரரப்புடைய கடைசி வரியில, மேலும் பரிஷித் மகாராஜா விஷ்ணுவால் நேரடியாக பாதுகாக்கப்பட்டவர் என்பதால் அவரது ஆட்சியின் கீழ் வாழ விரும்பும் அனைவருக்கும் பூர்ணமான பாதுகாப்பை வழங்குவது அவருக்கு சாத்தியம். ஏன்னா அவர் பகவானுடைய தாமரை பாதங்களை பற்றி கொண்டிருக்கின்றார், அவர் பகவானுடைய தாமரை பாதத்தின் கீழ் இருக்கின்றார், அவர் அந்த குடைக்கு கீழே பகவானின் தாமரை பாதம் என்ற பாதுகாப்பான குடைக்கின் கீழே யார் இருக்காங்களோ அவர்களால தான் பாதுகாப்பு தர முடியும், அவர்களால தான் அடைக்கலம் தர முடியும். ஏன்னா அவங்க பகவானுடைய பிரதிநிதியா இருக்கு. அப்ப ஆன்மீக குருவானவர் பகவானின் பிரதிநிதியாக இருப்பதால் பகவான் எவ்வாறு நமக்கு அடைக்கலம் தர முடியுமோ அதே போல ஆன்மீக குருவாலும் நமக்கு அடைக்கலம் தர முடியும். அதனாலதான் அவரை ஆன்மீக குரு ஆச்சாரியர்களை விஷ்ணு பாதா அல்லது பிரபுபாதா, பிரபுபாதா என்பது டைட்டில், ரூப கோசாமி பிரபுபாதா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பிரபுபாதா, பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா, பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா என்றால் பகவானின் தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் பெற்றிருப்பவர்கள். அவர்களால் மட்டும்தான் நமக்கு அடைக்கலம் தர முடியும். ஒன்று பகவானால நிரந்தரமான அடைக்கலம் தர முடியும், அதுக்கப்புறம் யார் ஒருவர் பகவானின் தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக சரணாகதி செய்திருக்கின்றார்களோ அவர்களால அடைக்கலம் தரும். வேற யாராலும் நமக்கு அடைக்கலம் தர முடியாது. அது பரிசுத்த குழந்தை வாழ்க்கையிலேயே பார்த்தோம். முத்தரையுடைய கருவுல குழந்தை இருக்கு, உத்தரை நிராதரவற்ற நிலை ஆதரவற்ற நிலையில் இருக்கின்றார். அஸ்வத்தாமனின் பிரம்மாஸ்திரம் உத்தரையின் கருவை நோக்கி வருது, யார் காப்பாற்ற முடியும்? உத்தரை இரண்டு கைகளையும் உயர்த்தி, ஹே கிருஷ்ணா, கோவிந்தா, மாதவா, பாகி பாகி, ஓ பிரபு, அபயம் அபயம், என்னை காப்பாத்துங்க, இந்த குழந்தையை காப்பாத்துங்க அப்படின்னு உத்தரையை கையை தூக்கிட்டார். சரி, அப்புறம் திரௌபதி எடுத்துக்கோமே, திரௌபதி வாழ்க்கையில் யாருக்கு அவங்களுக்கு அடைக்கலம் தர முடிஞ்சது? யாரால அவங்களை காப்பாற்ற முடிஞ்சது? யாராலும் முடியல. அசத் சபா, அது உண்மையற்ற சபை. பாண்டவர்களுடைய வாழ்க்கையில பூரா பாண்டவருடைய சரித்திரம் முழுவதும் நம்ம படிச்சோம்னா அவங்களுக்கு ஒரே அடைக்கலம் போடும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான், வேற யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியல. சொந்த உறவினர்களே அவங்களுக்கு வந்து எதிரிகள் ஆயிட்டாங்க, ஆனா அவங்க யாரையும் எதிரியா நினைக்கல, அதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் இருந்தார்கள். விஷயம் விச வச்சு கொள்றாங்க, சொந்தக்காரங்களே விச வச்சு கொண்டு கொல்லணும் அப்படின்னு சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுத்து தூக்கி கங்கையில போட்டாங்க பீமனை. மகா அக்னி,
கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க, எப்பவுமே அரசியல் விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு காட்டு காமிச்சாங்க. நீங்க அழகா அங்க போய் தங்க, உங்களுக்கு அழகான மாளிகை ஒண்ணு அங்க இருக்கு, அந்த மாளிகையில போய் தங்குங்க. அப்ப அதுக்கு பின்னாடி சூழ்ச்சியும் இருக்கு இல்லையா, யாரேன்னு வந்து வழிய வந்து நமக்கு சில வசதிகளை பண்ணி கொடுக்குறாங்கன்னா புரிஞ்சுக்கணும், அதுக்கு பின்னாடி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. யாராவது வழிய வந்து இந்தங்க இதை வச்சுக்கோங்க உங்களுக்காகதான், நீங்க உங்களுக்கு மேல எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் இல்லாம நான் என் மனசார கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஆபத்து இருக்கு. அப்படிதான் பாண்டவர்களுக்கு என்ன பண்ணாங்க இந்த கௌரவர்கள், அரக்கு மாளிகை கட்டி எளிதில் தீப்பிடிக்கும் சாதனம் விஷயான் மகாகினி, அடுத்தது மகாகினி, எளிதில் தீப்பிடிக்கூடிய அளவுல ஒரு மாளிகை கட்டி அதுல போய் தங்க விட்டாங்க. ஐடியா என்னது, அசந்து இருக்கும்போது தீய வச்சிட வேண்டியது. ஆனா பாண்டவர்களின் நல்ல அதிர்ஷ்டம், பகவானுடைய கருணையால அவங்க தப்பித்துக் கொண்டார்கள். வேற யாரோ ஐந்து மகன்களோட ஒரு பெண் வந்து அந்த இதுல இறந்து போயிட்டாங்க, எல்லாரும் இவங்க தான் இறந்து போனான்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த தீ பிடிச்சதுல ஒரு ஐந்து ஆறு சரீரம் எரிந்து கிடந்தது, அஞ்சு பசங்க ஒரு ஒரு பெண்ணுடைய உடல். அப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டாங்க, பாண்டவர் தான் இறந்து போயிட்டாங்க, பாண்டவர் தான் இறந்து போயிட்டாங்க. ஆனா பகவானே கிரகனால விதுர மகாத்மா தூய பக்தருடைய ஆசீர்வாதத்தினால அவர் தப்பித்துக் கொண்டார். விஷயான் மகா புருஷாத தர்சனார், மகாரதர்கள் அசுரர்களுடைய எல்லாம் சண்டை போட வேண்டியிருக்கு. அசத் சபா, உண்மையில்லாத சபை, அங்க திரௌபதி இழுத்து வந்து அவமானப்படுத்தப்பட்டார், அவங்கள வந்து நிர்வாணமாக்கணும், அவங்களை சபையில அவமதிக்கணும் அப்படின்னு பெண் என்று பாராமல் அந்த சபையில திரௌபதிக்கு யார் உதவி செய்ய முடிஞ்சது, அங்க யாருமே உதவி செய்ய முடியல. மகாரதர்கள் இருக்காங்க, பாட்டனார் பீஷ்மர், தர்மத்தின் கொள்கைகளை தீவிரமாக கடைபிடிக்க நினைக்கிறவர் பீஷ்மர் பிதாமகர், அனைத்திலும் அனுபவத்திலும் கைதே இருந்தவர், எல்லா விஷயத்திலும் சாஸ்திர ஞானம் போர் வித்தை மகாரதர், ஒன்றும் பண்ண முடியாம உட்கார்ந்துருக்கார். ஆச்சாரியன் துரோணாச்சாரியர் குரு, ஒன்றும் பண்ண முடியல. ஐந்து கணவர்மார்கள், அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் திருதராஷ்டிர மன்னர், யாருமே உதவி செய்ய முடியல திரௌபதி, பகவான் மட்டும்தான் அவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு. இரண்டு கையும் உயர்த்தி கிருஷ்ணா கோவிந்தா என்று பகவானை அழைத்தார்கள். வேற யார் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க, கஜேந்திர யானை. கஜேந்திரன் யானை தன் முழு சக்தியும் பிரயோகித்தது அந்த முதலிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள, முடியவே இல்லையே, போராடி போராடி சோர்ந்து போனதுதான் மிச்சம். கஜேந்திரன் யானையால் தன்னை விடுவிச்சு கொள்ளவே முடியல. நண்பர்கள் உறவினர்கள்லாம் உதவி பண்ணி பார்த்தாங்க, அவங்களாலையும் முடியல, விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க, எல்லா யானைகளும். கஜேந்திரன் யானை யானைகளுடைய அரசன், காட்டினுடைய அரசனா இருந்தாரு. கூட்டம் கூட்டமா யானைகளோட போய், பெண் யானைகளோட போய் ஜலக்கிரீடை, அந்த ஜலையில ஜலத்துல குளத்துல இறங்கி விளையாடுற, நல்ல சுகமாதான் இருந்தது. திடீர்னு ஆபத்து, இதுதான் இந்த ஜட உலகம். பௌதி உலகம் அனுபவிக்கிறது ரொம்ப சுகமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், திடீர்னு ஆபத்து வரும். ஒரு ஆபத்து போன அடுத்த ஆபத்து, ஒரு ஆபத்துல கடந்து வந்த அடுத்தது, இப்படி பாதம் பாதம் எப்படி பாதம் நரேஷா சமாசிருதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணிய யசோ முராரி பவாம்புதிர் வத்ச பரம் பதம் 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 எத்தி பதம் நரேஷா. வைக்கிற ஓரொரு ஸ்டெப்பும் டேஞ்சர் தான், அடுத்து என்ன வரப்போகுது அடுத்து என்ன வரப்போகுது தெரியாது. உருமாறிய கொரோனா வரப்போதுங்கிறாங்களே, அது என்ன செய்ய போறோம், இப்பதான தப்பிச்சு வந்தோமே அப்படிங்கிறது, அடுத்து உருமாறிய கொரோனா அது வந்து இனி என்ன செய்ய போதோ, ஒரே கவலை தான். இந்த மாதிரி சமாசுதாய பல்வல பிளவம், இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது, துக்காலய மசாசதம், இது எப்படி கிடக்கிறது. பவா முதி பச பரம்பதம் சமாசுதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணி யசோ முராரி, முராரி கிருஷ்ணா பகவானுடைய தாமரை பாதங்களை யார் ஒருத்தர் போடம் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துடைய சமுத்திரம் போல துன்பங்கள்லாம் கன்று குட்டியினுடைய காலடியில் தேங்கின தண்ணி மாதிரி, அதை ஒரு சின்ன குழந்தை கூட கிராஸ் பண்ணி, மழைக்காலத்துல கன்று குட்டி நடந்து போன ஒரு கால் அச்சு பதி அதுல தண்ணி தேங்கி நிற்கும், அதை கடக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்லை, ஒரு குழந்தை கூட கிராஸ் பண்ணிடும். அந்த மாதிரி
இந்த உலக துன்பங்கள் அனைத்தையும் பாண்டவர்கள் கடந்து வந்தார்கள். வெறுமனே பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பற்றி கொண்டதுனார். காட்டுலதான் வாழ்ந்தாங்க, காட்டுல வாழ்றாங்க, ஏதோ கிழங்குகளையும் பழங்களையும் சாப்பிட்டுக்கிட்டு. ஆனா துரியோதனுக்கு அரண்மனையில திருப்தியே இல்லை. அரண்மனை வாழ்க்கை, ராஜபோக உணவு, பட்டு மெத்த, சேதகர்கள் என்ன, பனிப்பெண்கள் என்ன, ஆனா அவனால அங்க நிம்மதியா இருக்க முடியல. ஏன்? பாண்டவர்கள் கஷ்டப்படுறத போய் பார்க்கணும். அதுல அந்த மாதிரி சில ஜீவாத்மாக்கள் உண்டு, தனக்கு என்ன வசதி இருந்தாலும் மற்றவர்கள் துன்புறுவதை கண்டு அதுல ஒரு இன்பம் அடையணும். ரொம்ப கொடூர குணம் படைத்த அரக்கர்கள் அசுரர்கள். இந்த அசுரங்க அரக்கர்கள்லாம் கொம்பு வச்சவங்க எல்லாம் இல்ல, ஏதோ கொம்பு வச்சிருப்பாங்க, பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும், பாக்குறதுக்கே கோரமா இருப்பாங்க. அப்படியெல்லாம் நம்ம டிவியில காமிச்சு ஏமாத்திட்டாங்க. அரக்கர்கள்லாம் கொம்பு வச்சிருப்பாங்க, பல்லெல்லாம் வெளியே வந்திருக்கும், கோரமா இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அரக்க குணம் படைத்தவர்கள், அரக்கன் என்றால் அரக்க குணம் படைத்தவர். துரியோதனன் அரக்க குணம் படைத்தவர், பொறாமை குணம் படைத்தவர். அவனால அரண்மனையில நிம்மதியா இருக்க முடியல. என்ன பண்ணிட்டான்? காட்டுல போய் பார்க்கணும், தன்னுடைய சகோதரர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து அது ஒரு சந்தோஷம். என்ன பண்ணா? கர்ணனோடு சேர்ந்து கர்ணன், துரியோதனன், துச்சாசனன், தன்னுடைய உறவினர்கள், நண்பர்களா கூட்டு ஒரு பெரும் படையோட வரான். இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், நீங்களாம் அப்படி தரித்திரமா கஷ்டப்படுறீங்க காட்டுல வந்து அப்படின்னு அவங்கள வந்து கோபப்படுத்தணும். எல்லாம் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படும். காட்டுக்கு வந்தா, வந்த இடத்துல ஒரு அழகான தாமரை குளம், அருவிகள் எல்லாம் கூட தாமரை குளத்தை கண்டான். உடனே அதுல இறங்கி விளையாடுறாங்க. நீர்த்தேக்கங்கள்லாம் ரொம்ப கவர்ச்சி, இயற்கையை ரொம்ப கவர்ச்சி நிறைந்தது. அதனாலதான் இயற்கை கிட்ட ரொம்ப கவனமா இருக்கு. நிறைய பேர் தெரியாம போய் ஏமாந்துருவோம். தண்ணியை கண்டா போய் குதிச்சு விளையாடுறது, சமுத்திரத்துல போய் குதிச்சு விளையாடுறது, அது ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா இயற்கை வந்து அப்படி வசீகரிக்கும். இயற்கைக்கு பெரும் சக்தி உண்டு, பகவானின் சக்தி. மலை உச்சியில போய் எடுத்து செல்ஃபி எடுக்கிறது, அங்கிருந்து கீழே விழுந்துடுறது, இதெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுவோம். நல்ல மழை பெஞ்சு ஆற்றுல வெள்ளம் எப்ப வேணாலும் வரும், அந்த பக்கம் போகாதீங்க, வெள்ளம் வந்துடும், அங்க போய் நின்று செல்ஃபி எடுக்கிறது, அப்புறம் ஆத்தோட போக வேண்டியது. அப்படி ஆறு அடிச்சுட்டு போயிடுச்சு, நாலு பேரை காணோம், செல்ஃபி எடுக்கவே அப்படி தண்ணி தூக்கிட்டு போயிடுச்சு. இயற்கை ரொம்ப சக்தி வாய்ந்தது. இயற்கையை கட்டுப்படுத்தவும் முடியாது, இயற்கையை அடக்கியாலும் முடியாது. இயற்கை கிட்ட ரொம்ப கவனமா இருக்கு, ஏன்னா அது பகவானின் சக்தி. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசணும் பாத்தீங்களா? மறந்தே போச்சு. எதுக்காக சொன்ன? இந்த துரியோதனாதிகள், இந்த துரியோதனாதிகள் என்ன பண்ணாங்க? அந்த குளத்துல போய் விளையாட, அது கந்தர்வர்கள் வந்து விளையாடுறோம், அவங்க ஸ்போர்ட்டிங் பிளேஸ், அவங்க வந்துட்டாங்க. கந்தர்வரின் தலைவன் சித்ராங்கதன், யாரப்பா நீங்க, எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, வெளியே வாங்க. துரியோதன் சொன்ன, நான் யாரு தெரியுமா, நான் அஸ்தினாபுரத்தோட ராஜகுமாரன், நீ யாரா இருந்தா என்ன வெளியே வந்த, அதெல்லாம் முடியாது. அப்படியே பேசி பேசி சண்டை வந்து, புலன்பு அனுபவிக்கிறதுல யார் அங்க அனுபவிக்கிறதுன்னு சண்டை. கந்தர்வர்கள் அனுபவிக்கிறதா, துரியோதன் அனுபவிக்கிறதா? கடைசியில் கந்தர்வர்கள் என்ன பண்ணாங்க? பயங்கரமா சண்டை போட்டாங்க கந்தர்வர்களோட கௌரவர்கள். கடைசியில் உயிருக்கு பயந்து ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாதி பேர் ஓடியே போயிட்டாங்க. துரியோதன் மாட்டிக்கிட்டார், கர்ணன் உட்பட எஸ்கேப் ஆயிட்டார். இவங்க கிட்ட நீ சண்டை போட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. துரியோதனை கைது பண்ணிட்டாங்க. துரியோதனை கைது பண்ணி ஒரு குரங்கு பூச்சியை கட்டி வைக்கிற மாதிரி கட்டி வச்சிட்டாங்க. பக்கத்துல தான் பாண்டவர்கள் தங்கியிருக்கிற இடம். பீமனுக்கா பெரும் சந்தோஷம், பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒளிஞ்சா தேவையாது, பேசாம அரண்மனையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாமா? அரண்மனை வாழ்க்கை, சேவகர்கள் எல்லாம், ராஜபோக உணவு, லட்டு, ரசகுல்லா, அலுவா, ஜாங்கிரி, பூரி, அல்வாலாம் சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம இங்க வந்தது, அதுதான் கர்மா. மாட்டிக்கிட்டானா? அனுபவிக்கணும். போட் அப்படியே ஒண்ணு சாப்பிடாம கேட்டு செத்து போக வேண்டியதுதான். அவனை பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். இனி அவன் முடிஞ்சான்.
நம்ம எதிரி அவனே போய் மாட்டிக்கிட்டான், நம்ம ஒண்ணுமே செய்யல அப்படின்னு பீமனுக்கு ஒரே சந்தோஷம். என்னெல்லாம் பண்ணிருக்கிறான் பீமனுக்கு அர்ஜுனுக்கு ரொம்ப சந்தோஷம். யுதிஷ்டர் கூப்பிட்டு சொல்றாரு, இல்ல அப்படி நினைக்க கூடாது, என்னதா இருந்தாலும் நம்ம சகோதரன், நமக்குள்ள 1008 சண்டைகள் இருக்கலாம், அப்புறம் அவங்க நம்ம ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கி நம்மள ஏமாத்தி அமைச்சிருக்கலாம், அதனும் முறைப்படி பெற்றுக்கொள்வோம். இப்ப நீங்க போய் அவரை விடுவிக்கணும், அவர் நம்மளோட இடத்துக்கு விருந்தாளி, அதிதி, அதிதி தேவோபவ, அவர் நம்ம இடத்துக்கு விருந்தாளியா வந்திருக்கிறான், நம்மளை பார்க்கதான் வந்திருக்கிறான். இவன் ஆபத்துல மாட்டிக்கிட்டான், அந்த ஆபத்துல மாட்டிக்கிறவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய தர்மம். நீங்க போய் அர்ஜுனா பீமா நீங்க இருவரும் போய் கந்தர்வரிடம் போர் தொடுத்து அவனை விடுவிக்க வேண்டும். பீமனுக்கு பயங்கர கோபம், என்ன பேசுற நீ, எல்லாம் மறந்துட்டியா, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, இல்ல நீ சுயநினைவோடுதான் இருக்கியா, ரசம் வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க, ராஜ்யத்தை பிடுங்கிட்டாங்க, திரௌபதி ஆமா, என்ன கொஞ்ச நிஜமான கஷ்டமா கொடுத்தாங்க, இல்ல இதெல்லாம் சாதாரண துன்பங்களா, இதெல்லாம் சாதாரண மனிதனால் பொறுத்து கொள்ளவே முடியாது, இதெல்லாம் சகித்து கொள்ளவே முடியாது. சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளால சகிச்சுக்க முடியல, ஒரு வேலை போயிருச்சு இல்ல ஏதோ ஒரு நஷ்டம் ஆகி போச்சு, அதெல்லாம் சகிச்சுக்கவே முடியல. சின்ன சின்ன விஷயங்கள் தான், இவங்களுக்கு உயிருக்கே ஆபத்தான விஷயங்கள் நடந்தது, இதெல்லாம் மறந்து விட்டாயா, இதெல்லாம் செய்தது அவன் தானே, அவனே மாட்டிக்கொண்டா, நாம எதுவும் செய்யவே இல்லை, அப்படியே போகட்டுமே, விட்டுடு நீ. தர்ம சொல்ற இல்ல, அதனாலதான் இங்க சொன்னாங்க, இந்த பரிச்சித் குழந்தை அவங்க தாத்தா போல சமநிலையை வைக்கக்கூடிய எப்படி இருக்காரு, சரி போட்டோம், அவங்க அப்படி நடந்துக்கிட்டா நம்மளும் அப்படி நடந்துக்கணுமா என்ன. இதுதான் ஒரு வைஷ்ணவருக்கான அழகான குணம், ஒரு வைஷ்ணவருக்கான தெய்வீகமான குணம் என்னது, மன்னிக்கிறது மட்டும் இல்ல மறந்துட்டார், அவனை மன்னிக்கவும் தயாரா இருக்காரு, அவர் மறந்து போயிட்டாரு அந்த சம்பவங்கள் எல்லாம், அதை ஏன் நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்ட விடுங்க போட்டோம், அவனை இப்ப ரிலீஸ் பண்ணுங்க, அப்புறம் முறைப்படி நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம வனவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், தர்மத்தின் படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். உங்க ரெண்டு பேருக்கு உடன்பாடு இல்லைதான், ஆனா அண்ணா சொல்லிட்டாரு சரி அது தட்டப்படாது அப்படின்னு, இவங்க ரெண்டு பேரும் போய் பீமனும் அர்ஜுனனும் போய் என்ன பண்ணாங்க, பயங்கரமான யுத்தம் கந்தர்வர்களோட, கந்தர்வர்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடினதான் மிச்சம், அர்ஜுனுடைய காண்டீபம், அர்ஜுனுடைய காண்டீபத்தில் எடுத்து அதை நான் ஏற்றி அம்பு தொடுக்கும் போது இடி போல சப்தம், அந்த அம்பு வில்லுல இருந்து புறப்படும் போது ஒன்றுதான் இருக்கு, அதுக்கப்புறம் அது 4 ஆக 8 ஆக 1000 அஸ்திரங்களாக போய் எதிரிகளை தாக்கும், சவ்யசாட்சி பரந்தவன், இந்த வேடெல்லாம் பகவத்கீதையில் இருக்கு, பாரதா பரத குலத்தில் சிறந்தவனே, ஓ சவ்யசாட்சியே, ஓ பரந்தவனே, ஓ குடாகேசனே, அர்ஜுனனை கிருஷ்ணர் புகழ்ற, எதிரிகளை தவிக்க செய்பவன், அறியாம என்ற இருளை உறக்கத்தை வென்றவன். சரி என்ன நடந்தது, அர்ஜுனுடைய அந்த அம்புகளிலிருந்து புறப்பட்ட வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் கந்தர்வர்கள் தலை துண்டிக்கப்பட்டு எல்லாம் உயிருக்கு பயந்து ஓடு, கடைசியில கந்தர்வர்களை வென்று துரியோதனை ரிலீஸ் பண்ண பிடிச்சு வந்து யுதிஷ்டர் முன்னாடி நிப்பாட்டுறாங்க, இந்தா துரியோதனன் இப்ப சொல்லு இவனை என்ன பண்ணலாம், இப்ப இவன் நம்ம கஸ்டடியில இருக்கான், இப்ப நம்மளுடைய இதுல மாட்டிட்டாங்க, தலைய கதை வச்சு ஒரு ஒட்ட உடச்சது, அவ்வளவு கோபம் பீமனுக்கு, ஆனா யுதிஷ்டர் சொன்னாரு போட்டும் அவனை விட்டுருங்க அவன் போட்டும், இது ஒரு சத்திரியனுக்கு பெருத்த அவமானம், துரியோதனா பேசாம அரண்மனையில் உட்கார்ந்துருக்கலாம், தேவையில்லாம வந்து அவமானப்படும், சரி இப்ப என்ன பண்றது, இவங்கதான் காப்பாத்தி இருக்கிறாங்க, அர்ஜுனா நீதானே என்னை காப்பாத்தின, உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டுமா வச்சுக்கிறியா, என்ன வேணாலும் கேளு, அர்ஜுனன் சத்ரியன் வந்து சத்ரியன் பிக்ஷை எடுத்து வாழக்கூடியவன் அல்ல, அவன் போராடி வெற்றி பெறுபவன், என்னைக்குமே சத்ரியர்கள் போய் பிக்ஷை எடுக்கிறது இல்லை, எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு ராஜ்யம் கொடுங்க, அது கொடுங்க இது கொடுங்க, யாசகம் பெற்று வாழும் வாழ்க்கை துறவிகளுடைய வாழ்க்கை, துறவிகளும் பிராமணர்களும் பிக்ஷை எடுத்து வாழும் யாசகம் பெற்று வாழும், சத்ரியன் யாசகம் தருபவன், யாசகம் பெறுபவன் அல்ல, அதனால நாங்க வந்து உங்கள்கிட்ட பிக்ஷல இருக்குல்ல எனக்கு தேவையில்லை, இல்ல இல்ல அர்ஜுனா நீங்க ஏதாவது கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது நான் உதவி செய்தே ஆக வேண்டும்,
இல்ல எனக்கு ஒண்ணு வேண்டாம், உன்னுடைய தயவெல்லாம் எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு வந்து எப்படி தர்மப்படி அந்த ராஜ்யத்தை பண்ணும் அப்படி நாங்க பெற்றுக் கொடுக்க போலாம். இல்ல அர்ஜுனா ஏதாவது கேளு, சந்தர்ப்பம் வரும்போது கேட்கிறேன் போட்டு, அப்படி ஏதாவது செய்யணுமா நான் நேரம் வரும்போது கேட்கறேன். அதுதான் அந்த ஐந்து அம்புகளுடைய அஸ்திரத்துடைய கதை படிச்சது, ஐந்து தெய்வீகமான அஸ்திரங்கள். பீஷ்மர் வந்து குருக்ஷேத்திர போர் காலத்தின் போது பீஷ்மரை வந்து துரியோதனன் ரொம்ப கொடூரமான வார்த்தைகளை பேசு, நீங்க பாண்டவர்களை கொல்ல மாட்டேங்கிறீங்க, அர்ஜுனன் மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க, அர்ஜுனனை கொல்ல மாட்டேங்கிறீங்க, நீங்க எனக்கிட்ட இருந்துட்டு அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கிறீங்க, என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டு நீங்க விசுவாசமா இல்லை, ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால பீஷ்மரை காய செய்து விட்டான் துரியோதனன். துரியோதனன் சொன்னார், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, நான் வந்து என்ன தர்மப்படி வாழணுமோ வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நான் என்னைக்கு என் தாயார்கிட்ட வாக்குறுதி கொடுத்தனோ அது இதுவரை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கா, ஆனா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, சரி நீ போ, நாளைக்கு பாண்டவர் ஐவரும் கொல்லப்படுவார்கள், எப்படி என்னிடம் தெய்வீகமான ஐந்து அஸ்திரங்கள் இருக்கின்றன, அதை வைத்து நான் கொண்டிருக்கேன். சரி சந்தோஷமா போனா, பிதாமகர் சொன்னா செய்வாரு, பிதாமகர் பீஷ்மர் சபதம் எடுத்து அதை வாழ்நாள் முழுதும் 15-16 வயசுல சபதம் எடுத்தாரு, பிரம்மச்சரிய விரதம் இருக்குன்னு அது இன்று வரை கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அவர் சொன்னா செய்வார், சந்தோஷமா போனா, ஆனாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்லை, என்னது அந்த ஐந்து அஸ்திரங்களை நம்ம வாங்கி வச்சுட்டு அப்படி ஒரு கனவு உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கலாம். அது திரும்பி வந்தான், என்ன துரியோதனா போனவன் திரும்ப வர்ற, இல்ல அந்த அஞ்சு அஸ்திரத்தை எங்கிட்டயே கொடுங்க, நான் காலையில கொண்டு தரேன், நீங்க எங்கேயாவது மிஸ்யூஸ் பண்றதுல மறந்து வச்சுட்டு எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது. அவரும் சிரிச்சுட்டே எடுத்து கொடுத்தாரு, அந்த ஐந்து தெய்வீகமான அஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு தன் தலையணி கடியில வச்சு படுத்து அப்படியே கன உலகில் வந்திருக்கு. ஆஹா, இந்த அஸ்திரங்கள்லவா நாளைக்கு பாண்டவர்களை கொல்ல போகின்றது அப்படின்னு அப்படியே ஆனந்தத்துல மிதந்துட்டு, சந்தோஷத்துல நம்ம தான் ஜெயிக்க போறோம் போச்சு. கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டாரு, அர்ஜுனன் சொல்றாரு, அர்ஜுனா நாளைக்கு உங்களுடைய கதையெல்லாம் முடிச்சுது, பீஷ்மர் சபதம் எடுத்துட்டாரு, நாளைக்கு உங்களுக்கு கொள்றதா. ஓ கிருஷ்ணா என்ன பண்றது, நான் எப்படி பீஷ்மர் எதிர்த்து போரிடுவேன், அவர் எப்படி ஜெயிக்க போறேன், எனக்கு ஒரே பிரச்சனையா இல்ல இருக்கு, இப்போ என்ன பண்றது இப்போ. அவ்வளவுதான், பீஷ்மர் முடிவு பண்ணிட்டாரு, ஐந்து அஸ்திரங்களை வச்சிருக்காரு, நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஸ்திரம் போதும் அதுவே உங்களுக்கு. யோ கிருஷ்ணா நீங்க தான் ஏதாவது செய்யணும், நான் என்ன பண்ணுவேன், சரி என்னோடு வா நம்ம துரியோதனை பார்க்க போவோம், துரியோதனை எதுக்கு நம்ம பார்க்க போகணும், நீ வா சொல்ற, எதுக்கு கிருஷ்ணா இந்நேரத்துல துரியோதனை பார்க்க போகணும், உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதா அர்ஜுனா, நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணும், அன்னைக்கு ஒரு நாள் துரியோதனை சொன்ன ஞாபகம் இருக்கா, நீ என்ன வேணாலும் கேளு தரேன்னு, ஆமா சொன்ன, இப்ப என்ன அதுக்கு, நீ என் கூட வா. அவன் டெண்டு கூட்டிட்டு போயிட்டேன், துரியோதனுடைய கூடாரத்தை கூப்பிட்டு போனோடனே துரியோதன ரெண்டு பேரையும் வரவே இருக்கிறான், பகல்ல சண்டை போடுவாங்க, ஒன்னு ராஜ்யம் இவருக்கா அவங்களுக்கா யாரு உயிரோடு இருக்க போறாங்கன்னு தெரியாது, ஆனா சாயந்தரம் சூரியன் அஸ்தமிச்ச உடனே தன்னுடைய இடத்துக்கு யாருன்னு வந்து விட்டால் அவர் விருந்தினர் போல உபசரிப்பது வழக்கம். இதுதான் நம்முடைய வேத கலாச்சாரம். வேத கலாச்சாரம் என்னது, எதிரியே நம்ம இடத்துக்கு வந்து விட்டாலும், பகைவனே வந்து விட்டாலும் அவனை உபசரிப்பது பண்பார். இப்ப அர்ஜுனனுக்கும் துரியோதனுக்கும் சண்டைதான், நாளைக்கு யாரு அரியாசனத்துல உட்கார போறாங்க, யாரு உயிரோடு இருக்க போறாங்கிறது கேள்விக்குறி. ஆனா இவங்க நம்ம இடத்துக்கு வந்துட்டாங்க, சரி அர்ஜுனா அவனுக்கு என்ன வேணும், நான் ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துட்டுமா, போர்ல இருந்து பின் வாங்கிருட்டுமா, யுத்தத்தை நிறுத்தி இருட்டுமா, இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, சரி வேற என்னதான் வேணும், நீ நான் என்ன கேட்டாலும் தருவேன் சொன்னிய, ஆமா சொன்னேன், இப்போ ஞாபகம் இருக்கு, உனக்கு என்ன வேணும் கேள்வி, அந்த அஞ்சு அஸ்திரத்தை கொடுத்துட்டேன், அந்த ஐந்து தெய்வீகமான அஸ்திரங்களை கொண்டான் போச்சு. துரியோதனுடைய கோட்டை கனவு கோட்டை இடிந்து பஸ்மமாகி விட்டு தகர்ந்து போச்சு. அதனால பகவான் முன்னாடி அசுரர்கள் என்ன திட்டம் போட்டாலும் அது பீஸ் பீஸா போயிடும், பக்தனுக்கு எதிராக ஒருத்தர் என்ன திட்டம் போட்டாலும் பகவான் பக்தர்கள் பக்கம் இருக்கிறதுனால, பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை புகழம் கொண்டிருப்பதுனால அவங்களை ஒரு போதும் வீணாக முடியாது, அவங்க ஒரு போதும் அடிக்க முடியாது. அதனால இந்த குழந்தை எப்படி பீஷ்ம யுதிஷ்டிர மகாராஜா பகவானை புகழம் கொண்டிருக்காரோ அது போல இவரும் பகவானை போலன் கொண்டிருப்பார், இவருடைய இவர் எல்லாருக்கும் புகலிடமாக இருப்பார். ஏன், இவர் பகவானை புகலிடம் கொண்டிருக்கிறதுனால
அடைக்கலம் பெற்றிருக்கிறதுனால மற்ற எல்லோருக்கும் ஒரு அடைக்கலம் தரக்கூடியவராக இருக்கிறார். அப்ப யாரால எல்லாருக்கும் அடைக்கலம் தர முடியும்? யார் ஒருவர் பகவானை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்கின்றாரோ அவராலதான் மற்றவருக்கும் அடைக்கலம் தர முடியும். சிறந்த பக்தர்கள், பரிசுத்தி போன்ற சிறந்த மன்னர்கள் இவங்களால். அதனாலதான் சொன்னாங்க, இங்க இந்த குழந்தை எல்லாருக்கும் அடைக்கலம் தருவார். ஆனா இன்னைக்கு யாரெல்லாம் போய் அடைக்கலம் படுறாங்க? இன்னைக்கு அரசியல் தலைவர்கள், சினிமா நடிகர், ரெண்டு படத்துல நடிச்சுட்டா அவங்க ஹீரோ அவருக்கு பெரியவராயிரு. அந்த ஹீரோவோட டிஷர்ட்டு, அவர் போடுற, அவர் பேசுற மாதிரி, அவர் நடக்கிற மாதிரி, அவர் போடுற ஷூ, அவர் தேய்க்கிற, அவர் பல்லு தேய்க்கிற ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு எல்லாம் வாங்கிக்கும். நான் இந்த பேஸ்ட் தான் பல்லு விளக்குறேன், நீங்களும் விளக்குங்க. நான் இந்த ஷூ தான் போடுறேன், நீங்களும் போடுங்க. நான் இந்த ஷாம்பு தேய்ச்சி தான் குளிக்கிறேன், நீங்களும் தேய்ச்சிங்க. முட்டாள்கள் உலகம், இவங்களை ஃபாலோ பண்றேன். இவங்க எல்லாரும் ஆதரவற்ற நிலையில தான் இருக்காங்க. நாலு சினிமா தொடர்ந்து பெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீரோ காணாமல் போயிடுவார். ரெண்டு தடவை அரசியல் தலைவர் வந்து ஜெயிக்கலைன்னா அவரும் காணாமல் போயிடுவார். அதனால தன்னுடைய பதவியும் புகழையும் தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்னன்னாலும் செய்வாங்க. ஆனால் முட்டாள் ரசிகர்களும் தொண்டர்களும் அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்கள போடம் கொண்டு அவங்கள டிஷர்ட்டை, அவங்களுடைய ஷர்ட்ல வந்து படத்தை போட்டுக்கிறது, அவங்க வீட்டில் பெரிய படத்தை மாட்டி வைக்கிறது, அவங்கள வழிபடுறது, பூஜை பண்றது, முட்டாள்கள் கூட்டம். ஆனா தெரியாதவனுக்கு ஐயோ பாவம், எல்லாரும் ஒரு நாள் நித்தியமான காலத்தினுடைய பிடியில் இருக்கோம், பௌதிக துன்பத்தில் மூழ்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியாம யாரை எல்லாமோ அடைக்கலம் போடும். யாரை அடைக்கலம் பெற வேண்டியமோ அவங்கள விட்டுட்டு யாரெல்லாமோ அடைக்கலம். அப்ப நம்ம யார் அடைக்கலம் கொள்ள வேண்டும்? பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைக்கலம் கொள்ள வேண்டும். அல்லது யார் ஒருவர் பகவானின் திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருக்காரோ அவரை நாம் அடைக்கலம் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு பாதுகாப்பே தவிர வேற யாராலும் நமக்கு பாதுகாப்பு தர முடியாது. இதுதான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம். அதனால கலியுகத்துல நமக்கு சிறந்த அடைக்கலம் பகவானுடைய புனித நாமம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்படி பாண்டவர்களுக்கு பகவான் நேரில் அடைக்கலம் கொடுத்திருந்தாரோ அதே பகவான் இப்பொழுது புனித நாமத்தில் இருக்கின்றார். அந்த நாமத்தை அடைக்கலம் கொள்வது, அந்த நாமத்தை அடைக்கலம் கொள்வதற்கான உறுதி வைராக்கியம், ஒரு தூய பக்தரான ஆன்மீக குருவுடைய தாமரை திருப்பாதங்களை அடைக்கலம் கொள்ளும் போது நாம் எப்பொழுதும் பாதுகாப்பான நிலையிலே வைக்கப்பட்டிருப்போம். ஹரே கிருஷ்ணா ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கீ.